மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய் மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமிடுகின்ற உன்னதமான ஆண்டவராயுமை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி மகிமை எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறது. நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். இதற்காக நன்றி. இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் குழுமியிருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம்னால் ஆண்டவரே. கர்த்தருக்குள் அருமையான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியான தலைப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை கடவுளின் ராஜ்யத்தில் பணியாற்ற அழைக்கிறார் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. ஆண்டவர் உன்னதங்களில் வாசமாயிருக்கிறார். மகிமையான ஒரு இடம். அந்த உன்னதமான மகிமையான இடம் பரலோகம் என்று நாம் அழைக்கிறோம். எனவே ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும்படியாய் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பூமியை உண்டாக்கி அதில் அழகான படைப்புகளை படைத்து மிக சிறந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய பிரதிநிதிகளாக தன்னுடைய சாயலாக ஆதாம் ஏவாளை ஆண்டவர் குடியேற்றினார். அவர்கள் தெய்வ சாயலை பெற்றவர்கள், தெய்வீக வல்லமையை பெற்றவர்கள், தெய்வீக குணாதிசயங்களை பெற்றவர்கள். எனவே அவர் நிச்சயமாக பரலோகத்தில் தன்னுடைய அரசு ராஜ்யம் இருப்பது போல பூமியிலும் நிச்சயமாக தன்னுடைய ராஜ்யத்தை நிலை நிறுத்துவார்கள் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவர் அதை செய்தார். ஆனால் ஆண்டவரால் தள்ளப்பட்ட லூசிபர் அங்கு தன்னுடைய பிடிதரம் போய்விட்டது. அங்கு தான் இருந்த மகிமையை இழந்துவிட்டோம், அதிகாரத்தை இழந்துவிட்டோம். எனவே அதற்கு நிகராக இருக்கிற இந்த பூமியை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும், தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்து ஆதாம் ஏவாளை ஏமாற்றி தன்னுடைய வலைக்குள்ளாக தன்னுடைய கண்ணிக்குள்ளாக அவர்களை சிக்க வைத்து அவர்களை மட்டுமல்ல ஆண்டவர் படைத்த பூமியும் தனதாக்கி கொண்டான். எனவே ஆண்டவர் இந்த பூமியையும் அதில் உள்ள மக்களையும் எப்படியாவது தன்வசமாக்க வேண்டும், திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்த முயற்சிகள் ஏத்தனங்கள் ஏராளம். இறுதியாக தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவனுடைய கரத்தில் இருந்த மக்களை விடுவித்தது மட்டுமல்ல, இந்த சர்வ பூமியும் தமக்கு சுதந்திரமாகின்ற வகையிலே தன்னுடைய ஆளுகையை இந்த உலகத்திலே உறுதிப்படுத்தினார். எனவே
ஆண்டவர் எதற்காக தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார், தன்னுடைய ஊழியர்களை அழைக்கிறார் என்பதை சுருக்கமாக நான் உங்களோடு கூட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களை விடுதலை செய்வதற்காக தம்முடைய ஊழியரை சீசரை அழைக்கிறார். முதலாவது, பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மனிதனாய மோசேயை நாம் பார்க்கிறோம். அவரை ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? எகிப்திலே அடிமைகளாக இருக்கின்ற என்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி அழைக்கிறார். உடனே மோசே பல காரணங்களை அல்லது சாக்குப்போக்குகளை சொல்கிறார். ஆனால் ஆண்டவரும் அவரை விட்ட பாடில்லை. கடைசியாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம். அப்படியானால் அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் யாத்திராகம் 4:2 உடைய கையில் இருப்பது என்ன என்று சொல்லி கேட்கிறார். கோல் இருக்கிறது, அதை தரையிலே போடு. தரையிலே போடுகிறார், பாம்பாக மாறிவிடுகிறது. திரும்ப அதை பிடிக்க சொல்கிறார், கம்பாக மாறிவிடு. ஆண்டவர் 2 அடையாளங்களை அவருடைய கரங்களிலே கொடுத்து தம்முடைய தெய்வீக வல்லமை அவருக்கு கொடுத்து எகிப்திற்கு அனுப்புகிறார். அந்த கோலை குறித்து எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்லும்போது யாத்ராவும் 8:19 அது தேவனுடைய விரல் என்று சொல்லி சொல்கிறார்கள். எனவே ஆண்டவர் தம்முடைய விரலினாலே இந்த உலகத்தையும் சர்வ சேனையும் படைத்திருக்கிறார். அதை யார் கையில் கொடுத்துருக்கார்? இப்போ மோசையினுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை நான் அழைத்து வருவதற்கும் பார்வோனிடத்தில் நான் செல்வதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். எனவே உன்னால் இயலாது, உன்னால் முடியாது, எனவே என்னுடைய விரலை நான் உன்னுடைய கரத்திலே கொடுக்கிறேன். அது அனைத்தையும் சிருஷ்டிக்கும், அனைத்தையும் காப்பாற்றும், அனைத்தையும் விடுவிக்கும். எனவே தம்முடைய ஆண்டவர் தம்முடைய தெய்வீக வல்லமையை முழுமையாக மோசேக்கு தந்து எகிப்திற்கு அனுப்புகிறார். எனவே மோசே அந்த கோலின் வாயிலாக கிட்டத்தட்ட 10 அற்புதங்களை 10 வாதைகளை செய்து பெரிய அடிமைத்தனத்தில் இருந்த அல்லது விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த ஜனங்களை விலைக்கிரயமின்றி அல்லது போராட்டமின்றி இரத்தமின்றி என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். எனவே ஆண்டவர் தம்முடைய ஊழியரை தம்முடைய சீடரை அழைப்பதின் நோக்கம் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து அதன் வாயிலாக அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற வியாதியின் அடிமைத்தனத்தில் இருக்கிற அல்லது பலவிதமான நெருக்கங்கள் இருக்கிற மக்களை விடுவிப்பதற்காக ஆண்டவர் தம்முடைய சீடர்களை ஊழியரை அழைக்கிறார். 2வது மோசையாக அல்லது மேசியாவாக வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, மார்க்கு 5:30 அப்படியே போய்கொண்டிருக்கிறார். உடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு செல்கிறது. உடனே அவர் திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் தன்னுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் தெளிவாக உணர்கிறார். அந்த வல்லமை சாதாரணமான வல்லமை அல்ல. 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரியாக இருந்த தன்னுடைய பொருளை பணத்தை செலவழித்து வைத்தியரிடம் சென்று அழுத்து போன பெரிய வியாதியுடைய ஒரு ஸ்திரியை குணமாக்கிவிட்டது அந்த வல்லமை. எனவே ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? 2வது மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்து உடைய சரீரத்தை தொட்டாலே சுகமாகின்ற அளவுக்கு வல்லமை பெற்றவராக இருந்தார். சொல்லும்போது லூக்கா 11:20 நான் சொல்லும்போது நான் தேவனுடைய விரலினாலே என்ன செய்கிறேன்? அற்புதங்களை செய்கிறேன். எனவே
தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். எனவே மோசே எந்த தேவனுடைய விரலினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்தாரோ அதே போல மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவும் அவருடைய விரலினாலே அற்புதங்களை அடையாளங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஊழியரை நியமித்திருப்பது அல்லது தம்முடைய சீடர்களை நியமித்திருப்பதின் நோக்கம் பலவிதமான பாவங்களிலே, அக்கிரமங்களிலே அல்லது வியாதிகளிலே, பலவீனங்களில் இருக்கின்ற மக்களை விடுவிப்பதற்காக. எனவே அவர் தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு அவ்வாறு விடுவிக்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? விரிவடைகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தி அடைகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ச்சி அடைகிறது. இரண்டாவதாக, ஆண்டவர் தம்முடைய சீடர்களை அல்லது ஊழியரை ஏன் அழைக்கிறார் என்றால் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி மனமாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக. இல்லை, எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம். எனவே ஆண்டவர் ஒரு பெரிய மனமாற்றத்தை மக்கள் மத்தியிலே உண்டு பண்ணுவதற்காக தம்முடைய வல்லமையை தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். 1 Kings 18:37-39 பார்த்தீங்கன்னா அங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு பாகால் தீர்க்கதரிசியில் 450 பேர் இருக்கிறார்கள். ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு சவால் அங்கு வைக்கப்படுகிறது. யார் யா ஆண்டவர்? 450 தீர்க்கதரிசியில் உள்ளடக்கிய பாகால் ஆண்டவரா அல்லது தேவனுடைய ஒரே ஊழியக்காரன் இருக்கிற என்னுடைய ஆண்டவர் பெரியவரா? அழகா சொல்றாரு, எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். எனவே பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ கத்துகிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மனுஷனாகிய ஏலியா, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் கர்த்தர் என்றும், நான் உம்முடைய ஊழியன் அல்லது தீர்க்கன் என்றும், நீர் சொன்னவர்களின்படி எல்லாவற்றை செய்தேன் என்றும் இருப்பதாக. அது மட்டுமல்ல, கர்த்தாவே, தேவனாய கர்த்தர், நீர் கர்த்தர், நீருடைய இருதயத்தை திருப்பினீர் என்று அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அவ்வளோதான். இல்லை, அங்கே பலிபீடம் இருக்கிறது, காளை துண்டிக்கப்பட்டு சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு அதன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தண்ணீர் 4 குடமாக 3 முறை ஊற்றப்படுகிறது. எல்லாம் தண்ணியில் மிதக்கு, சரிதானா? தண்ணியில் தீ பிடிக்குமா? பிடிக்காதல்ல, பிடிக்காது. சாதாரணமாக அவன் திறந்து வச்சுருக்கான், அதிலே தீ பிடிக்கலை. தண்ணிக்குள்ளே முங்கி கிடக்கு, அதில் தீ பிடிக்குமா? இல்லை. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை மற்றவர்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். எனவே வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, பழி பொருட்களை விறகையும் தண்ணீரையும் கற்களையும் மண்ணையும் நக்கி போட்டது. இல்லை, யோசித்து பாருங்களேன், எவ்வளவு ஒரு மகாபெரிய காரியம் ஜனங்களுக்கு முன்பாக நடந்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். திரளாக கூடியிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவரும் அனைத்து பேரும் ஒரு நொடி பொழுதில் பாகாலை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? மனமாற்றம் அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஊழியரை அல்லது சீடர்களை அழைப்பதின் நோக்கம் தம்முடைய தெய்வீக வல்லமையை வழிபடுத்தி அவர்களை மனம் திரும்ப வைப்பதாகும். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.
மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த பூமி முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் உயர்ந்த உயரிய நோக்கம். சவுத் ஆப்பிரிக்காவிலே, தென்னாப்பிரிக்காவிலே, தென்னாப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டமாக இருந்தது. அங்கு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆண்டவருடைய செய்தியை எடுத்து சென்ற ஒரு மனிதர். அந்த முழு கண்டத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றினவர் என்று சொன்னால் மிகவும். அநேக அடையாளங்களை, அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நம்மால் லேசாக என்ன செய்ய மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம், சரிதானே? லேசாக மனம் திரும்பானா? திரும்ப மாட்டோம். 3 வருஷமாக அவர் கூட சுற்றிக்கிட்டு தெரிஞ்ச தோமாவுக்கு எப்பா ஏசுவாமி உயிரோடு இழந்துட்டார் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா நான் நம்பவே மாட்டேன். 3 வருஷம் அவர் கூட அலைஞ்சிருக்கார், இல்லை செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறார். கட்டாயமாக அவர்கள் என்னை சிலுவில் அறைவார்கள், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்து உங்களுக்கு முன்பாக கலிலியாவுக்கு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொல்கிறான், எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஏசுவாமியை பார்த்தோம், இல்லை இல்லை நான் நம்ப மாட்டேன். அவரை என்னுடைய கண்களினால் நான் கண்டு அவருடைய விழாவிலே கைகளில் ஏற்பட்ட அந்த தழும்பை நான் தொட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். எப்படி ஆள் நம்ம ஆள்? லேசாக மாறுவானா? மாறமாட்டான். எனவே அவர் அநேக அற்புதங்களை அந்த பதில் செய்தபடியினால் பெரிய மாற்றம் என்ன செஞ்சது அங்கே ஏற்பட்டு. அதில் ஒன்றை விட்டு, பொதுவாக ஆதிவாசி மக்கள் இயற்கையை கடவுளாக வழிபடுவார்கள். இயற்கை என்ன செய்வாங்க? வழிபடுவார்கள். அப்போ ஒரு பெரிய மரம், அந்த மரத்தை அவர்கள் தெய்வமாக வழிபடுவது இயல்பான ஒன்று. எனவே இவர் அப்பகுதி வழியாக செல்லும்போது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். நாங்கள் இதை வணங்குகிறோம். எதுக்குப்பா இதை வணங்குற? இது எங்களுக்கு கடவுள். இது கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மரமே ஒழிய இது கடவுள் அல்ல. ஏற்றுக்கிடலை. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், அவங்க விசுவாசம் அதுதான். எனவே அவர் சொல்லுகிறார், இந்த 1 வாரத்தில் இந்த மரத்தில் ஒரு இடி விழுந்து, இடி விழுந்து இந்த மரம் தீபிடிச்சு எரியும். உடனே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதான் கடவுள், இது மேலே இடி விழுந்து இது எரியும் அப்படின்னா எப்படி ஏற்றுக்கிடுவாங்க? உடனே அவர் அவங்க சொன்னாங்க, இவனை பிடிச்சி தூணில் கட்டல அப்படின்னா சரி சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறோம், வணங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடவுளை யாராவது குறைச்சோம்னா லேசாக விடுவோமா? விட்டுறணும், சரிதானா? எப்படி தானே விடணுமா? வேண்டாமா? விடணும். கடவுளுக்காக சண்டை போடுறது நீங்களும் நானும் யாரும் இல்லை, சரிதானே? கடவுளுக்காக நம்ம சண்டை போடணும்னா அவர் நம்மை காட்டிலும் பலவீனமானவரா? இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார், சரிதானே? ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தவர்கள். உடனே 1 வாரம் சொல்லியிருக்கல, 1 வாரம் நீ எங்கள் ஊரை விட்டு போகப்படாது, பார்க்கணும் உண்மையாக இல்லையான்னு பார்க்கணும். உடனே அதே போல் நாட்கள் கடந்து சென்றது. அங்கு அந்த காலத்தில் மழை பெய்வதற்கோ இடி இடிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்போ இல்லை. குறிப்பிட்ட நாளிலே அந்த நேரத்தில் திடீர்னு கரும் மேகம் மூண்டது, மழை பொழிய ஆரம்பித்தது, படார்னு ஒரு மின்னல் அடித்தது, அடுத்த செகண்டில் மரம் தீபிடி சரிங்க. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. உடனே அங்கிருந்த ஜனங்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஊழியர்களுக்கு கொடுத்து அற்புதங்களை செய்து மனம் திரும்ப வைக்கிறார், மனம் திரும்ப வைக்கிறார் இல்லையா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி அவர் மனம் திரும்ப வைக்கிறார். கடைசியாக இறுதியாக வல்லமையை பயன்படுத்தி தம்முடைய மந்தையில் சேர்க்கிறார். தம்முடைய வல்லமையை பயன்படுத்தி தம்முடைய மந்தையிலே சேர்க்கிறார். அப்போஸ்தலர் 5:12 பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும்
செய்யப்பட்டது. சரிதானா? நடந்ததா நடக்கலையா? நடந்தது. சாதாரண அற்புதங்கள் அல்ல. முத முத பேதுரு யாக்கோவும் தேவாலயத்து வாசல் இருந்த சப்பானிய குணமாக்கினதுலேருந்து ஏராளமான அற்புதங்கள் வரிசையாக நடந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். சரிதானா? ஒரு அற்புதம் அல்ல, ஓராயிரம் அற்புதங்கள் நடைபெற்றது. கட்டில் அப்படியே தூக்கிட்டு போன நிழற்பட்ட யாவரும் சுகமாகிறார்கள். உருமால்களையும் கச்சைகளையும் எடுத்து போட்ட போது சுகமடைகிறார்கள். ஒரு மாபெரும் அற்புதம் அந்த காலத்திலே நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்போ முத நாள் 3000 பேர் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 5000 பேர் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து திரளான ஸ்திரீகளும் புருஷரும் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களே, அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டோம். மந்த பெருகுச்சா பெருகலையா? மந்தையில் சேர்ந்தாங்களா சேரலையா? சேர்ந்தாங்க. அப்போது காரணம், ஆண்டவர் தம்முடைய தெய்வீக வல்லமையை கொடுத்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து திரளான ஆத்மாக்களை தம்முடைய மந்தையிலே சேர்க்கிறார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை கோதுமை அறுவடை காலத்தில் அந்த பகுதியில் சென்று கொண்டிருந்தார். பஞ்சாப் பகுதியில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சுவிசேஷ வார்த்தைகளையே அறிவிக்க முற்பட்ட போது அறுத்துக்கிட்டு இருந்தவன் ஒருத்தன் கல் எடுத்து ஓங்கி அவர் மண்டல் என்ன செஞ்சிட்டான், எரிஞ்சிட்டான். உடனே சாது சுந்தர் சிங்குடைய நெற்றியிலிருந்து ரத்தம் ஓட ஆரம்பித்தது. நொடி பொழுதில் யார் கல்லை கொண்டு எரிஞ்சானோ அவன் அதிகமாக தலைவலிக்கிறது என்று சொல்லி கூச்சலிட ஆரம்பித்தான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. உடனே கைத்தாங்களாக கொண்டு போய் ஒரு மரத்துக்கடியில் படுக்க வச்சிட்டாங்க. உடனே அவன் அறுத்த அரிவாளை சாது சுந்தர் சிங் அவர்கள் எடுத்து அவனுடைய நிறையை தொடர்ந்து என்ன செய்தார், அந்த வேலையை செய்தார். ஏன், அன்னைக்கு வேலை செஞ்சால் தான் அவனுக்கு சாப்பாடு. உடனே வேலை நேரம் முடிந்த உடனே அந்த கூலியை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நேர் அந்த மனிதனிடத்தில் போய் தலையில் கை வைத்து ஜெபித்தார். ஜெபித்த உடனே அவன் கண்களை விழித்து பார்த்தான். அவர் பார்த்தவொடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்காய். உடனே அவர் அந்த கூலியை அவனுடைய கரத்தில் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு சென்று இன்றைக்கு தேவிகளை சந்தேன். இதை பார்த்தவன் அங்கே இருந்த எல்லா மக்களும், இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு தெய்வீக புருஷர் என்று சொல்லி அவரை காலில் விழுந்து வணங்க ஆரம்பித்தார்கள். அவர் சொன்னார், நான் உங்களைப் போல ஒரு சாதாரண மனிதன். பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல, உங்களைப் போல பாடுள்ள மனிதன் நான். ஆண்டவரை அவர்களுக்கு காண்பித்தார். அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை எதற்காக அழைத்தார் என்று சொன்னார். முதலாவது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அடிமைத்தளத்தில் இருக்கிற மக்களை விடுதலை செய்வதற்கு, இரண்டாவது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி மனமாற்றம் பெறுவதற்கு, மூன்றாவது வல்லமை வெளிப்படுத்தி மந்தையில் சேர்ப்பதற்கு. அவ்வாறு செயல்படும் போது நிச்சயம் ஆண்டவருடைய ராஜ்யம் வளருமா சுருங்குமா? அமைதியாக இருக்கீங்க, வளரும்ல, கட்டாயம் என்ன செய்யும், வளரும். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒரு தாளந்த அப்படியே புதைச்சிட்டு உட்காந்துடாத, இல்லை ரெண்டு தாளந்த நாலு தாளந்தாக்கினது போல, ஐந்து தாளந்தை பத்து தாளந்தாக்கினது போல, ஆண்டருடைய ராஜ்யத்திற்காக விருத்தியாக என்ன செய்ய வேண்டும், நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். இல்லை அப்படி தானே, பிரயாசப்படணுமா வேண்டாமா? அதுக்காக ஒரு சோல்டர் பேக்க பையில் போட்டுக்கிட்டு மிஷினரியாக மலைகளுக்கு போக சொல்லலை. நம்ம எங்கே இருக்கமோ
அந்த இடத்துல ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம அண்டி இருக்கின்ற மக்கள் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவருடைய மந்தையிலே சேர்வார்கள். அப்போ ஆன்மீக அறுவடை பணி என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், சரிதானா? அவர் அங்கேயே ஏன் வைக்கலை? ஏன் ஒரு நாடோடியாக தேசாந்திரியா இடத்துக்கு போனார்? முதல் மிஷினரி யார்? அவர் தான். அவர் எங்கு போனாரோ அங்கெல்லாம் மக்கள் யெகோவாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். உங்களும் என்ன ஏன் இங்கே கொண்டு வச்சிருக்காரு? எதுக்காக கொண்டு வந்தார் அங்கேருந்து? அங்கே வச்சுருக்கலாம்ல, நல்ல வீடு இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கேருந்து ஏன் இங்கே வரணும்? உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு நோக்க ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, வச்சுருக்காரு. எவ்வளோ ஜனங்கள் இருந்தும் எல்லாத்தையும் ஓரமாக தள்ளி போட்டு உங்களையும் என்னையும் ராஜரீக சந்ததியாக வைத்திருக்கிறார். எதற்கு? அவருடைய சாட்சிகளாக வாழ்வதற்கு. நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் தம்முடைய தெய்வீக வல்லமினாலும் அலங்கரிப்பார். நமக்கு முன்னாக செய்த முன்னாடியார்கள் செய்த அதிசயமான மகத்துவமான காரியங்களை நாம் செய்து தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? விரிவுபடுத்தணும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி வரைந்த என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார், வருவேன்னு சொல்லியிருக்கார். ரொம்ப சௌரியமாக போச்சு இல்லை? சீக்கிரம் ஆரம்பித்தா சிக்கலாகி போவோம், மெதுவாகவே போவோம்னு நம்ம காலம் போயிடுறதுக்குள்ள இல்லை. ஆண்டுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்ல இயலாது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷ பணியினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிற நாம் அதற்காக ஜெயிப்பது மட்டுமல்ல, அந்த நாளிலே அதற்குன்னு நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் தயான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய், வந்தேன் சொந்தமாய் நானே நல்ல மேய்ப்பன். மந்தை சீரரும் மறப்பாய் மேய்ப்பனை மந்தை.